குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து யூனிட் டூ லெசன் பார்க்கலாம் த நைட் த கூஸ் டு காட் இன் ப்ரோஸ் லெசன் இது ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம கிளாஸில் பார்த்துட்டோம் இப்போ உனக்கு இந்த வீக் டெஸ்ட்டுங்கிறதுனால சும்மா ஒரு க்ளான்ஸ் அப்படி பார்க்கலாம் ப்ரோஸ் லெசன் த நைட் த கூஸ் டு காட் இன் ஜேம்ஸ் கிராவத் தாபார் அந்த லெசன் இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உனக்கு சொன்னத்தான் உண்மை இல்லாததை இருக்கிற மாதிரி திங்க் பண்ணி அந்த ஆத்தர் பண்ணுறது இதை ஆத்தர் வீட்லேயே ஆத்தர் இதுலேயே நடந்த மாதிரி எழுதியிருக்காரு ஸ்டோரி அந்த லெசன் தான் ஓகே நம்ம போல லெசனுக்கு த கோஸ் தட் காட் இன் டு அவர் ஹவுஸ் ஆன் த நைட் ஆஃப் நவம்பர் செவன்டீன் நைன்டீன் ஃபிஃப்டீன் சச்சபாலோ ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஐஎம் சாரி ஐ டி டிட் நாட் ஜஸ்ட் லெட் இட் கீப் ஆன் வாக்கிங் அண்ட் கோ டு பேக் இட் இஸ் அட்வெண்ட்டு காஸ்ட் மை மதர் டு த்ரோ எ ஷூ த்ரூ எ விண்டோ ஆஃப் த ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர் அண்ட் என்டெட் அப் வித் மை கிராண்ட் ஃபாதர் ஷூட்டிங் ஏ பேட்ரோல் மேன் ஐ ஆம் சாரி தட் ஃபோர் அஸ் ஐ ஹாவ் சைட் தட் ஐ எவர் பேட் எனி அட்டென்ஷன் the த ஃபுட் ஸ்டெப்ஸ் இந்த ஃபஸ்ட் பேரக்ராஃபில் என்ன சொல்லியிருக்கணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நவம்பர் செவன்டீனில் அந்த ஆவியோட வருகை எங்கள் வீட்டில் இருந்தது சச்ச ஹாலபலோ அப்படின்னா அல்லோலப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறது இந்த இது என்ன படுத்த பாடா படுத்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா அதான் ஹாலபலோ அப்படிங்கிறதான் தமிழில் அல்லோலப்பட்டது தவறாக புரிஞ்சுட்டு தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் சாரி அதுக்காக நான் வருந்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திர சொல்கிறாரு இட்ஸ் அட்வெண்ட்டுனா வருகை அந்த ஆவியோட வருகை காஸ்ட் மை மதர் டு அதனோட வருகைனால் எங்கள் அம்மா ஷூ எழுதிய எங்கள் அம்மா ஷூ அடுத்து எங்கள் வீட்டில் எழுதியறதுக்கு ஆரம்பித்தாங்க அடுத்தது எங்கள் தாத்தா வந்து ஒரு காவலாளியை சுட்டுட்டாரு அதனால அதுக்கெலாம் நான் என்ன பண்ணுறேன் மன்னிப்பு கேட்டு வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ எவர் பேய்டு எனி அட்டென்ஷன் டு த ஃபுட் ஸ்டெப்ஸ் அந்த காலடி த இதுக்கு அந்த காலடி இதுக்கு நான் கவனம் செலுத்தியிருக்கக்கூடாது அந்த காலடி தடத்துக்கு நான் கவனம் செலுத்தியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார் இதான் இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் நெக்ஸ்ட் வீர் கோயிங் டு செகண்ட் பேராகிராஃப் தி பிகேன் அபவுட் த குவாட்டர் பாஸ்ட் ஒன் ஒன் ஓ கிளாக் இந்த மார்னிங் ரித்தமெட்டிக் குவிக் கேடண்ட் வாக்கிங் அரவுண்ட் த டைனிங் ரூம் டேபிள் அதாவது மணி ஒன் குவாட்டர் பாஸ்ட் ஒன் அப்படின்னா ஒன்னே கால் மணி நேரம் ஒன்னே கால் மணி ஏற்றினா ஒன்னே கால் இந்த மார்னிங் ரித்தமெட்டிக் குயிக் கேடண்ட் அதாவது தாளத்தோட தாளத்தோடு சேர்ந்து வேகமாக நடக்கிற மாதிரி வாக்கிங் அரவுண்ட் த டைனிங் டைனிங் ரூம் டேபிள் டைனிங் ரூமில் இருக்கு இல்லையா டேபிள் அதில் மை மதர் வாஸ் ஆஸ்லீப் இன் ஒன் ரூம் அப்சர்ஸ் அம்மா வந்து ஒரு மாடியில் இருக்காங்க மாடியில் வந்து ஒரு ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க மை பிரதர் இன் அனதர் அதாவது தம்பி வந்து ஹெர்மன் அவன் இன்னொரு ரூமில் இருக்கான் கிராண்ட் ஃபாதர் இன் த அட்டிக்கு அதாவது தாத்தா வந்து எங்கே இருக்காங்கன்னா இந்த அட்டிக் இங்கே இருக்க பார்த்தியா இந்த பிக்சர் இருக்கா அதுதான் அட்டிக் அங்கே தாத்தா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஓல்டு வால்நட் பெட் விச் ஆஸ் யூ வெல் ரிமெம்பரன்ஸ் ஒன்ஸ் ஃபெல் ஆன் மை ஃபாதர் அதாவது வால்நட்னால் பழைய பழைய காலத்து கட்டில்னு சொல்லுவோம் அந்த இதில் படுத்திருக்காரு தாத்தா உங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தா அப்பா கூட கீழே விழுந்தாரே அந்த கட்டிலேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லி இது சொல்கிறாரு ஆனால் இந்த ஸ்டோரி வந்து அவர் வேறு ஏதோ இதில் எழுதியிருக்காருன்னு தோ தோணுது இதுக்கு முன்னாடியே ஸ்டோரி இது மாதிரி எழுதியிருக்காருன்னு தோணுது இது நம்மளுக்கு செகண்ட் ஸ்டோரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஐ ஹவ் ஜஸ்ட் ஸ்டிப்ட் அவுட் ஆஃப் த பேத் டப் அண்ட் ஐ வாஸ் பிஸிலி ரப்பிங் மை செல்ஃப் வித் எ டவல் வென் ஐ ஹியர் த ஸ்டெப்ஸ் அதாவது நான் என்ன பண்ணேன் அப்போ தான் குளிச்சுட்டு அந்த ச அந்த கால்நடையோட சத்தம் கேட்கும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் பேத் டப்பால் என்னோட பேத் டப்லேருந்து வெளியே வந்து நான் என்ன பண்ண தொடச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஸ்டெப்ஸ் கேட்கும் போது த ஸ்டெப்ஸ் ஆஃப் அ மேன் வாக்கிங் ராப்பிட்லி அரௌண்ட் த டைனிங் டேபிள் டவுன் ஸ்டெப்ஸ் அதாவது கீழே அந்த டைனிங் ரூம் டேபிளில் எப்படி சவுண்டு கிடைச்சுனா வேகமாக யாரோ நடக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சோம் த லைட் ஃப்ரம் த பாத்ரூம் ஷோன் டவுன் த லைட் ஃப்ரம் த பாத்ரூம் ஷோன் டவுன் த பேக் ஸ்டெப்ஸ் விச் ட்ராப் டைரெக்ட்லி டு த டைனிங் ரூம் அதாவது அந்த பாத்ரூமில் இருக்கிற லைட்டு வந்து லைட்டோட வெளிச்சம் வந்து அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே விழுகுமா அது அந்த டைனிங் ரூமுக்கு நேராக கீழே விழுமா லைட்டு வெளிச்சம் விழுமா ஐ குட் சீ த ஃபெயின்ட் ஷைன் ஆஃப் த பிளேட்ஸ் ஆன் த பிளேட்ஸ் ரயில்ஸ் பிளேட் பிளேட் ரயில்ஸ்னால் இந்த பிக்சரில் தெரியும் அந்த பிளேட்ஸ்லாம் அடிக்க வச்சுருப்போம் இல்லையா வரிசையா அதுதான் பிளேட் ரயில்ஸு அந்த ஒளி வந்து அந்த பிளேட் ரயில்ஸ் மேலே அடிக்கிறது ஐ குட் நாட் சீ த டேபிள் அந்த ஒளி இப்போ பாரு ஒரு லைட் வெளிச்சம் அடிச்சிச்சின்னா நம்ம ஒரு இதை பார்க்க முடியாது கண்ணு கூசுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்தது பார்க்க முடியல என்னால் அந்த இதை பார்க்க முடியல கரெக்டாக அப்படின்னு சொல்கிறோம் த ஸ்டெப்ஸ் கெப்டு கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் த டேபிள் அந்த சத்தம் வந்து எப்படி அந்த ஸ்டெப்ஸ் நடக்கிறது ரவுண்ட் பட் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி அது ரெகுலர் இன்டர்வல்ஸ் போர்ட் கிரீக்குடு ஒவ்வொரு ம ஒவ்வொரு அந்த பலகையும் ஒரு ஒரு தர அந்த ரவுண்டு வரும்போது ஒரு பலகை சவுண்டு மாதிரி கிரீச்சிடு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது கிரீக்குடுங்க பென் இட் வாஸ் அ ட்ரோடட் அப்பான் சத்தம் போடுது அந்த சவுண்டோட சத்தம் வருது ஐ சப்போஸ் அட் ஃபர்ஸ்ட் தட் இட் வாஸ் மை ஃபாதர் ஆர் மை பிரதர் ராய் ஃபஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா எங்கள் அப்பாவாக இருக்கும் அல்லது தம்பி ராயாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிறான் ஹூ ஹேட் கான் டு இந்தியன் போலீஸ் பட் வேர் எக்செப்டட் ஹோம் அட் எனி டைம் அவங்க ரெண்டு பேர் எதில் இருக்காங்க இந்தியன் போலீஸில் இருக்காங்க எப்போ வேணாலும் வீட்டுக்கு வர்றான் அப்படின்னு அதனால அவங்களா இருக்கும் அவங்க தான் நடக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார் ஐ சஸ்பெக்டட் நெக்ஸ்ட்டு தட் இட் வாஸ் அ பர்க்லெஸ் நெக்ஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா ஒருவேளை திருடனாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஐ டிட் நாட் என்டர் மை மைண்ட் அன்டில் த லேட்டர் தென் இட் வாஸ் அ கூஸ்ட் ஆனால் என்னோடய மைண்டு என்னோட மூளைக்கு இது பண்ணவே இல்லை அது ஒரு ஹாவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு வரல அப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதாகத்தர் இது வந்து செகண்ட் பேராகிராஃப் நெக்ஸ்ட் ஆர் கோயிங் டு தேர்ட் பேராகிராஃப் இஃப் எனி டவுட் மீன்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ யூ கேன் காண்டாக்ட் மீ மை நம்பர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி இஃப் எனி டவுட் மீன்ஸ் யூ கேன் கால் மீ ஆஃப்டர் த வாக்கிங் ஹேட் கான் ஃபார் பர்ஹப்ஸ் த்ரீ மினிட்ஸ் அதனால் ஒரு அந்த நடகம் வந்து நின்றுச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஐ டிப்டோ டு ஐ டிப்டோ டு ஹெர்மன்ஸ் ரூம் அதாவது டிப்டோட்னா இந்த கால் இங்கே இருக்குது பார்த்தியா இந்த கால் அப்படி தூக்கி நல்லா காலை மாட்டோம் அந்த முன்னாடி இருக்க அஞ்சு வரல மட்டும் ஊண்டுறோம் இல்லையா அதுதான் டிப்டோடு அது சத்தம் இல்லாமல் அப்படி அசாமல் போகிறது ஹெர்மன் ரூமுக்கு போனேன் நான் யார் ஆத்தர் ஐ ஹிஸ்ட் இந்த த டார்க்கு ஷேக்கிங் ஹீம் அதாவது போய் அப்படின்னு அப்படி எழுப்புறது அவனை எழுப்புறது யாரை அவங்க தம்பி ஹெர்மனை எழுப்பும்போது ஷேக்கிங் ஹிம் அவன் என்ன பண்ணுறான் அவப் ஹி செட் இன் த லோ ஹோப்லஸ் டோன் ஆஃப் டெஸ்பாண்டன்ட் டெஸ்பாண்டன்ட் பீகல் அதாவது என்ன அவன் என்ன பண்ணுறான் அவைப்னா தூக்கத்தில் அப்படி முழிச்சுட்டு சொல்லுவோம் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இதுதான் லோ ஹோப்லஸ் லோ ஹோப்லஸ் ஆஃப் த டெ டெஸ்பாண்டன்ட் பீகல் அப்படின்னா இந்த நாய் இருக்குது பற்றியா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முயல் வேட்டைக்கெல்லாம் போகும்போது இந்த நாயை கூட்டிகிட்டு போவாங்களாம் அப்போ இது வந்து அந்த முயலை விட்டுட்டாலோ இல்லை பசியில் இருக்கும்போது ஒரு சவுண்டு கொடுக்குமா அந்த நாயோட வேட்டைக்கு போ வேட்டைக்கு போகிற நாய் இது அந்த சவுண்டு கொடுக்குமா அந்த மாதிரி அவன் என்ன பண்ணான் அவங்க தம்பி ஒரு 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 சவுண்டு மாதிரி கொடுத்தான் அப்படிங்கிறதான் இந்த இதை போட்டிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ஹி ஆல்வேஸ் ஹாப்ஸ் எக்ஸ்பெக்டட் தட் சம்திங் உட் கெட் ஹிம் இன் நைட் அவனுக்கு எப்போவுமே ஒரு அரை இதுலேயே இருப்பான் ஏதாவது வந்து ஏதாவது வந்து நம்ம தூக்கிட்டு போகிற மாதிரியே அவன் நினச்சிக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி தான் அவனு இருந்திருக்கான் இந்த நைட்டு நைட்டில் வந்து நம்மளை ஏதோ தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு அவன் ஒரு பயத்துலேயே இருந்தான் ஐ டோல்ட் ஹிம் ஹூ ஐ வாஸ் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் நான் யாருன்னு அவன்கிட்ட சொன்னேன் தேர் இஸ் சம்திங் டவுன் ஸ்டேர்ஸ் என்ன சேட் ஆத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு கீழே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஹி காட் அப் அண்ட் ஃபாலோட் மீ டு ஹே டு த ஹெட் ஆஃப் த பேக் ஸ்டேர் கேஸ் அதாவது என் பின்னாடி அவனு என்ன பண்ண நடந்து வந்தான் இந்த ஸ்டெப்ஸ் ஹேட் சீஸ்டு சீஸ்னால் முடிஞ்சுது படிக்கட்டு முடிஞ்சிடுச்சு ஹெர்மன் லுக்குட் அட் த அட் மீ இன் சம் அலாம் ஹெர்மன் வந்து பயந்து போய் என்னை ஒரு இதாக பார்த்தான் ஐ ஹேட் ஒன்லி த பாத் டவல் அரோன் மை பெஸ்ட் எனக்கு அதாவது ஒரு எச்சரிக்கையாகவும் பார்த்தான் என்னென்னா அண்ணா வந்து எதுவுமே இல்லை வெறும் துண்டு மட்டும்தான் இடுப்பில் கட்டியிருக்கான்னு அப்படின்னு மேலேயும் கீழையும் பார்க்குறான் ஹெர்மன் ஹெர்மன் வந்து ஆத்தரை பார்க்குறான் ஹி வாண்டட் டு கோ பேக் டு பெட் அவனுக்கு என்னது திரும்ப போய் படிக்கணுன்ட்டு போகிறான் ஐ ஹிஸ் ஆம் நான் என்ன பண்ணிட்டேன் அவன் கையை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன் போக வேண்டாம் இரு அப்படின்னு சொல்லி இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன் அப்படிங்கிறார் ஆத்தர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேராகிராஃப் தர் இஸ் சம்திங் டவுன் டேர் கீழே ஏதோ இருக்குது அப்படிங்கிறாங்க சேட் கீழே ஏதோ இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு இன்ஸ்டன்ட்லி த ஸ்டெப்ஸ் பிகின் அகெய்ன் சர்க்கிள் த டைனிங் ரூம் டேபிள் லைக் அ மேன் ரன்னிங் அண்ட் ஸ்டார்டட் அப் த ஸ்டார்ஸ் டவுன் ஆர்ஸ் டவுன்வர்ட்ஸ் ஆர்ஸ் ஹெவிலி டூ அட் எ டைம் அதாவது இன்ஸ்டன்ட்லி இந்த ஸ்டெப் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு சுற்றுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு டைனிங் ரூம் டேபிளில் ஒரு ஒரு மனிதன் எப்படி ஓடுவானோ அந்த மாதிரி ஓடுது ஸ்டார்டட் அப் ஸ்டாஸ் அதாவது படிக்கட்டு மேலே நோக்கி வருது எப்படி வருதுன்னா ஹெவிலி வேக வேகமாக ரெண்டு மூணு ஸ்டெப்பு தாண்டி தாண்டி ரெண்டு ரெண்டு ஸ்டெப்பு நம்ம ஏறும்போது ஒரு அப்படியே ஒரு இதில் ஏறும்போது ரெண்டு மூணு ஸ்டெப்பு தாண்டி தாண்டி வரும் இல்லையா அந்த மாதிரி வர சவுண்டு கேட்குது இவங்களுக்கு வி சா நத்திங் கம்மிங் ஆனால் நாங்கள் பார்த்தோம் எதுவுமே இல்லை வி ஹவ் ஒன்லி ஹியர் த ஸ்டெப்ஸ் ஆனால் என்ன தேர்வு மட்டும்தான் கேட்குது சவுண்டு மட்டும் தான் கேட்குது ஹெர்மன் ரஷ் டு ஹிஸ் ரூம் அண்ட் ஸ்லம்டு த டோர் ஹெர்மன் போய் அவன் ரூமில் போய் என்ன பண்ணிட்டான் கதவை ஸ்லம்முடுனா சத்தமாக சாத்திடுறது ஐ ஸ்லம் ஷட் த டோர் அட் த ஸ்டேர் டாப் அண்ட் ஹீல்ட் மைனி அகேன்ஸ்ட் இட் நான் என்ன பண்ணேன் கதவை போய் மெதுவாக சாத்திட்டு கதவுகளை வந்து அந்த முட்டியை இது பண்ணிடுது கதவை திறக்காமல் முட்டியை கொடுத்து முட்டி கால் போட்டு முட்டி வச்சு இல்லையா அந்த மாதிரி அடைச்சி வச்சுருந்தேன் ஆஃப்டர் லாங் டைம் லாங் மினிட் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் கழிச்சு ஐ ஸ்லோலி இட் அகைன் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் என்ன பண்ணேன் அந்த கதவை ஓப்பன் பண்ணேன் தேர் வாஸ் நத்திங் தேர் அங்கே என்னது ஒன்றுமே இல்லை தேர் வாஸ் நோ சவுண்ட் அங்கே எந்த சத்தமும் இல்லை நன் ஆஃப் அஸ் எவர் ஹியர் த கூஸ்ட் அகெய்ன் மறுபடியும் நாங்கள் அந்த ஆவியோட சத்தத்தை கேட்கல அப்படின்னு த ஸ்லம்மிங் ஆஃப் த டோஸ் அரோஸ் டூ மதர் இந்த டம் டம்னு சத்தம் வந்து யார் கேட்டிருக்குன்னா அம்மாவுக்கும் கேட்டிருக்கு ஷி பீரிட் அவுட் ஆஃப் தியர் ரூம் அம்மா மெதுவாக என்ன பண்ணுறாங்க பீரியட் அவுட்னா மெதுவாக அம்மா வந்து எட்டி பார்க்குறாங்க என்னடா பசங்களா பண்ணுறீங்க கீழே அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க ஷீ டிமாண்டட் அம்மா வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க கீழே அப்படின்னு கேட்குறாங்க ஹெர்மன் வென்சூட் அவுட் ஆஃபீஸ் ரூம் ஹெர்மன் என்ன பண்ணுறான் வீர செயல் புரிஞ்ச மாதிரி என்ன பண்ணுறான் வெளியில் வந்து நிற்கிறான் நத்திங் ஹி செட் க்ரஃப்லி நத்திங் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எப்படி சொல்கிறான் எரிச்சலாக சொல்கிறான் எரிச்சலா க்ரஃப்லினா எரிச்சலா பட் ஹி வாஸ் இன் கலர் ஏ லைட் க்ரீன் ஆனால் பட் ஹி வாஸ் இன் ஏ கலர் லைட் க்ரீனாக பயம் லைட் க்ரீனு நான் பச்சையாக இருக்கான் இருக்கான் கொஞ்சம் அப்படி என்னது அவன் மனசில் பயம் இருக்குது ஒட் வாஸ் ஆல் தட் ரன்னிங் அரௌன் டவுன் ஸ்டேஸ் என்னடா கீழே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க செட் மாதர் ஸோ ஹி ஹி ஹட் ஹியர் த ஸ்டெப்ஸ் டூ அப்போ அம்மாவுக்கும் அதனோட சத்தம் கேட்டிருக்கு வி ஜஸ்ட் லுக்கு அட் ஹேர் நாங்கள் என்ன பண்ணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னாலே அது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க சி ஷவுட் அட் இனிட் இனிட்டேட்டிவ்லி அதாவது திருட கொள்ளக்காரங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கத்துறாங்க யோசிக்காமல் இனிட்டியேட்டிவ்லாம் யோசிக்காமல் கத்துறாங்க ஐ ட்ரை டு அண்ட் ஹேர் பை ஸ்டார்டிங் லைட்லி த டவுன்ஸ்டர்ஸ் நான் என்ன பண்ணுறேன் குவைட்டன் அமைதிப்படுத்துறது அவங்க அம்மா என்ன பண்ணுறான் அமைதிப்படுத்துகிறான் ஸ்டார்டிங் ட லைட்லி டவுன்ஸ்டர் அப்படி கீழே வர கீழே நடந்துக்கிட்டே அவங்க அம்மாவை அம்மா நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை அமைதிப்படுத்துகிறான் இந்த பேராகிராஃப் ஓகேவா நெக்ஸ்ட் போகலாம் கமான் ஹேர்மன் ஐசெட் நான் என்ன சொன்னேன் வா ஹேர்மன் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பியை கூப்பிட்றான் ஐ வில் ஸ்டே வித் மதர் ஹிசெட் ஷீ இஸ் ஆல் எக்ஸைட்டட் எக்ஸைட்டட் அதாவது நீ நான் வரல அம்மாவுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அம்மா பயந்துருக்கா அம்மாவுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கேன் ஆனால் ஆக்சுவலாக பயந்தது யாருன்னா அவன் தான் பயந்திருக்கான் அவங்க அம்மா பயந்துருக்கான்னு சொல்லி அவன் இங்கேயே நின்றுக்கிறான் ஐ ஸ்டீப் பேக் ஆன் த லேண்டிங் நான் திரும்ப கீழே இறங்கி இறங்கினேன் டோன்ட் எய்தர் கோ ஆஃப் யூ கோ ஸ்டேப் டோன்ட் எய்தர் ஆஃப் யூ கோ ஸ்டெப் செட் மதர் டே ரெண்டு பேரும் கீழே இறங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வி வில் கால் த போலீஸ் நம்ம போலீஸை கூப்பிடலாம் சின்ஸ் த ஃபோன் வாஸ் டவுன் ஸ்டேஸ் ஐ டிட் நாட் சி ஹவு விஆர் கோயிங் டு கால் த போலீஸ் அதாவது ஃபோன் பண்ணலாம் தான் போலீஸ்க்கு ஆனால் ஃபோன் எங்கே இருக்குது கீழே டவுன் ஸ்டேஸில் அங்கே டைனிங் ரூம் கிட்ட தான் இருக்குது அ நார் ஐ டி டி டிட் வாண்ட் த போலீஸ் ஆனால் எனக்கு வந்து போலீஸ் வர்றது பிடிக்கல யாருக்கு ஆத்தருக்கு பட் த மதர் மேட் ஒன் ஆஃப் ஹர் குயிக்கு இன்கம்பேரபிள் டெசிஷன் அம்மா வந்து ஒரு எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு ஒரு ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க என்னென்னா ஷி ஃபிளாங் அப் விண்டோ ஆஃப் ஹர் பெட்ரூம் விச் ஃபேஸ் த பெட்ரூம் விண்டோஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் அ நெய்பர் பிக்கட் அப்ய ஷூ அண்ட் வேம்டி த்ரூ எ பேன் ஆஃப் கிளாஸ் அக்ராஸ் த நேரோ ஸ்பேஸ் தட் செப்பரேட்டட் டூ ஹவுசஸ் அதாவது இந்த அம்மா திடீர்னு எதிர்பார்க்க முடியாதா ஓடி போய் விண்டோ காரணம் ஜன்னலை திறக்கிறாங்க ஜன்னலை திறந்து அவங்க பெட்ரூம் இருக்கிற ஜன்னலை திறக்கிறாங்க அந்த ஜன்னலை திறந்தால் ஏத்தாப்பில் பக்கத்து வீட்லேயும் அந்த விண்டோ தெரியுமா இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க வேகமாக ஒரு ஷூ எடுத்து தூக்கி அந்த நெய்பர் பக்கத்து வீட்டுக்கு நெய்பர்னு இந்த பக்கத்து வீட்டில் தூக்கி எறிகிறாங்க வேம்பிடுனா வேகமாக எறிகிறாங்க வேம்டு வேம்டு அந்த கிளாஸை தூக்கி அந்த கிளாஸில் தூக்கி அந்த ஷூவை எறிகிறாங்க கிளாஸ் டிங்கிள்ட் இன்ட்டு த பெட்ரூம் ஆக்குபைட் பை த ரிட்டையர்டு என்கிரேவர் நேம்டு அண்ட் அண்ட்ஹிஸ் ஒய்ஃப் அந்த கிளாஸ் டிங்கிள்னா டிங்க்குனு அந்த சவுண்டு உடஞ்சி கிளாஸ் சவுண்டு உடஞ்சி உள்ளே உழுது யார் வீட்டில்னா ரிட்டையர்டு போடுவெல் அப்படிங்கிற ஒரு வீட்டில் உழுது ஹிஸ் ஒய்ஃப் என்கிரேவர்னால் அவரோட இது மரத்தில் பேர் எழுதுவாங்க இல்லையா மரத்தில் அந்த கண்ணாடியிலாம் பேர் எழுதுறாங்களே அந்த வேலை அவர் செய்கிறாரு அவர் வந்து ரிட்டைர்டு ரிட்டைய்டாக இருக்கிற ரிட்டையர்டானவர் போர்டுவல் ஹேட் பீன் ஃபார் சம் இயர்ஸ் இன்ட்ர ரேதர் எ பேட் வே பேட்வே அண்ட் வாஸ் சப்ஜெக்ட் டு மைல்டு அட்டாக்ஸ் அதாவது முன்னே வந்து அவர் ச ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் கெட்ட பழக்கத்தில் இருந்தனால அது என்னாச்சுன்னா அவருக்கு வந்து என்னது இப்போ மைல்டு அட்டாக் மாதிரி வந்துருச்சு மைல்டு அட்டாக்ஸில் அவர் இருக்கிறார் ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவோம்லேயே அந்த மாதிரி இருக்கிறார் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி வி நியூ ஆர் லிவ் நியர் ஹேட் சம் கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ் இதில் வந்து ஆத்தர் ஒரு சின்ன இது மாதிரி சொல்லியிருக்காரு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்ம குடியிருக்கிற இடத்துல எப்படி ஒரு சின்ன சின்ன அட்டாக்ஸை அட்டாக் பண்ணி அதாவது ம கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ் நம்ம சந்தித்து தான் ஆகணும் அப்படிங்கிறாரு ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி வி நியூ அந்த மாதிரி அட்டாக் நம்மளுக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக அதில் ஆட் பண்ணுறாரு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பார்ட் ஒன் ஆஃப் த லெசன் போதும் இதில் ஏதாவது இஃப் யூ ஹேவ் எனி டவுட் மீன்ஸ் யூ கேன் காண்டாக்ட் மீ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஆல்ரெடி லெசன் நடத்தின லெசன் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டோரி மீதி பார்ட் ஊன் அவன் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்